இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிருங்க. இதை வந்து இயற்கை முறையில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இலையை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்னலாம் வந்துட்டு அதோட மூலிகைகளோட பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து துத்தி இலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த துத்தி இலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரி செய்யும். அதே மாதிரி மூல நோய்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஏற்படும். நம்ம அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி சமயங்களில் ஏற்படக்கூடிய அந்த மூல நோய் பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செய்யறக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செரிமானம் வந்து சரியாக ஆகாது, நிறைய ஏப்பம் வந்து கண்டினியூவாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த துத்தி வந்து நமக்கு ரொம்ப வந்து மெடிசினல் பிளான்ட்டாக வந்து யூஸ் ஆகும். இதை வந்து எப்படி வந்து பயன்படுத்தி ஒரே நாளில் வந்து நமக்கு பைல்ஸ் பிரச்சனை, நமக்கு வந்து அதிகமான ஏப்பம் வர்றது, காற்று அதிகமாக வந்து பிரியறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறாங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் எடுத்துக்கூடிய இந்த துத்தி இலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வயலோரங்களில் நமக்கு அதிகமாக இருக்கும். இதோட இலையோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக வந்துட்டு சொர சொரன்னு இல்லாமல், நல்லா மொசு மொசுன்னு இல்லாமல், லைட்டாக சைனிங்காக வந்து இருக்கும். இதோட பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்குங்க. நீங்கள் வயலோரங்களை வந்து பார்க்கலாம். வாய்க்கால் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த இலை வந்து நமக்கு அதிகமாக வந்து தென்படும். இந்த மருந்து வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஏரியாவில் நாட்டு ஆட்டுப்பால் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். நான் எடுத்துக்கிறது நாட்டு பசும்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு மாட்டுப்பால். இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் பால் கூட வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா காய்ச்சி வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த துத்தி இலைகளை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அரைச்செடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்செடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நீங்கள் தாராளமாக வந்து வடிகட்டிக்கலாம். நமக்கு அந்த ஜூஸ் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ பால் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. பாலை வந்து ஒரு பாத்திரத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த துத்தியோட சாரை வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் வந்து டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே குடித்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இது கூட வந்து பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ தேனையோ வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். இதை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து உடனடியாக வந்து சரியாயிரும். நீங்கள் சாப்பிட்டு தூங்குறக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிருங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு பதிவில் நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம்.